எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். பள்ளி குடத்துக்கு போனா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்னு இப்படி வேஷம் கட்டி விட்டுட்டாக. அடியாத்தி ஊரு கண்ணையில பட்டு போயிருக்கு. குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடணும். நீங்க கிருஷ்ணர் ஆகிய தாங்கள் ஏன் இங்கிலீஷில் பேசுகிறீர்கள்? கிருஷ்ணா, இந்த எளியோ நிலத்திற்கு வருகை தந்த தங்களை ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாமா? புகைப்படம் தங்கள் சித்தம் அடியன் பாக்கியம். தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து வீட்டுல இருக்காரா தோட்டக்கார? தோட்டக்காரனா? யார பாத்தியா தோட்டக்காரங்க? நோ தோட்டக்கார பேக்கேஜ் போட்டுருப்பானயா? நான் குரங்கியா? ஏன் சிரிக்கிறேன்? எங்க அப்பா பேர் குமாரசாமியா, என் பேர் ரங்கு, கூ ரங்கு. நான் தான் டான்சர் வினத்தோட செக்ரட்டரி. அவருடைய ரைட் ஹேண்ட், லெப்ட் ஹேண்ட், ஷார்ட் ஹேண்ட் எல்லாமே நான் தான். தெரியுமா உனக்கு? இந்த மதுரை ப்ரோக்ராம் தேதி கொடுக்கலையா? கொடுத்துருந்தேன். நோ தேதி கொடுத்திருந்தனையா? பிப்ரவரி 30, 31 போன்ல சொன்னனே, நோட் பண்ணிக்கல. திரும்ப கேட்டு போலாம்னு. திரும்ப கேட்ட இல்ல, திரும்பி போ. ஏ பைப்பு, அந்த ஆள் ஒரு மாதிரி டைப்பு பாத்தியா? எந்த வருஷத்துல எந்த கேலண்டர்ல பிப்ரவரி மாசம் 30, 31 தேதி இருந்திருக்குது? சொன்னா கேட்டு போறா பாரு. ஏமா அந்த சோடகிரி, எங்கிட்டயே வேலை காட்டுறியா? இரு இரு, உன்னை நேருக்கு நேரா சந்திக்கிறேன். என்ன காரங்க? இல்ல கீது, யாரோ திடீர்னு தண்ணிய திறந்து விட்டாங்க. நான் தான் வந்தேன். காடி செடி அலர் வந்தா புயல் ஏமாத்துறது. நீ எப்படி
ஜீத்து உன் வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன் சார். ஒரே தூள் சார், அடுத்த வாரம் கூட இந்தியா வராங்களாமே. ஆமா, உனக்கு டிபன் பாக்ஸ் வாங்கி தரதுக்காக வர்றாங்க. ஐயோ, ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? டான்சர் வினோத் ஃபேமிலி வந்தாச்சு. எங்க எல்லாருக்கும் சீட் எங்க போட்டிருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. ஐயோ, வினோத் இஸ் கோயிங் டு டான்ஸ் நவ். தாளங்களே தங்க புறக்களே, மெட்டுக்கள் பாடுங்களே மின்னும் நிலக்களே. தட்டுங்கள் தாளங்களே தங்க புறக்களே, மெட்டுக்கள் பாடுங்களே மின்னும் நிலக்களே. மண்பாடும் சிங்கார குயிலே தாளம் போடு, தள்ளாடும் பல்லாக்கு போலே நீயும் ஆடு. தட்டுங்கள் தாளங்களே தங்கப் புறக்களே, மெட்டுக்கள் பாடுங்களே நின்றும் நிலாக்களே. தகுடா தூகுடா பகலும் எனது நடனம் யாரும் காணாதது, இனிமை தவழும் எனது ராகம் யாரும் பாடாதது. இரவும் பகலும் எனது நடனம் யாரும் காணாதது, இனிமை தவழும் எனது ராகம் யாரும் பாடாதது. எங்கெங்கும் உல்லாச பேரோட்டம் இன்பங்கள் எல்லாரும் தாராட்டும். கட்டிங்கை தாளங்களே தங்கப் புறக்களே, வெட்டுக்கள் பாடுங்களே மின்னும் நிலக்களே. சுரங்கம் இந்த பொன்மேடையே, இதய குயில்கள் எனக்கு போடும் அன்பு பூ மாலையே. இளமை அரங்கம் இனிமை சுரங்கம் இந்த பொன்மேடையே, இதய குயில்கள் எனக்கு போடும் அன்பு பூ மாலையே. நானாளும் பொன்னான ராஜாங்கம் நாளைக்கே என் வாழ்வில் உண்டாகும். தட்டுங்கள் தாளங்களே தங்கப் புறாக்களே, மெட்டுக்கள் பாடுங்களே மின்னும் நிலாக்களே. கமா, தட்டுங்கள் தாளங்களே தங்கப் புறாக்களே,
பட்பாட்டும் செங்காத குயிலே தளம் போடும் கல்லாட்டு பல்லாக்கு போலே நீயும் ஆடு. ஐயோ கீது என்ன பண்ற? என்ன உசு உசுங்கற? ஐயா வேற சேம் துணி தந்தது, அதான் மீசை போட்டேன். அதுக்காக மீசை போடுறதா? பெரியவங்க கிட்ட எப்படி பாக்குறதுன்னு ஒரு மரியாதை வேணாம். பாவம் ஆயா, நாயா பேயா உழைச்சிட்டு சாயா கூட குடிக்காம பாயை திறந்து ஹாயா தூங்கிட்டு இருக்கும் போது மீசையா போடுற? ஆயா மேல ஆசவை, மீசை வைக்காத. பாட்டிக்கெல்லாம் பாரதியார் மீசையா? என்ன சொன்ன? பாரதியார் மீசையா? ஐயோ அது கட்டபொம்மை மீசை. அது பாரதியார் மீசை? கட்டபொம்மை மீசை. கட்டபொம்மை மீசை இன்னும் வளைஞ்சி ஓரத்துல அப்படியே சுருண்டு இருக்கும், தெரியுமா? அப்படியா? அப்ப வந்து கட்டு பார்க்கலாம். சவாலா? ஒன்றரை அடி அஞ்சரை அடிக்கு சவாலா? கூட்டிட்டு போ. பாரு, உனக்கு சொன்னா புரியாது, நானே வரைஞ்சு காட்டுறேன். ஓகே? இதான் கரெக்டான மீசை. சத்தம் போடக்கூடாது. இதுதான் கட்டபொம்மை மீசை. கட்டையில போறவனே கட்டபொம்மை மீசையா வரையற? அதுக்கு ஏ மூஞ்சி தான் கிடைச்சதா? மூஞ்சி வரைஞ்சுக்கிறது தானே? நான் இல்ல பாபா, பாபா பாபா தான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டான், கேட்க மாட்டான். இந்த குரங்கு பையன் கேட்கவே மாட்டான். கீர்த்துக்கண்ணு, நீ மட்டும் என்ன முசுப்பாம இருந்திருந்தீனா இந்த பையன் என்ன செஞ்சிருப்பான்? என் மூஞ்சில தாடியே வரைஞ்சு. தெரியும். ஜாக்கிரதையா போயிட்டு சீக்கிரம் வாங்க. ரொம்ப சூடு அடிச்சு அதுக்கு தண்ணி கேக்குது கொஞ்சம். நீ இங்கே இரு, நான் போய் தண்ணி கொண்டு வந்துறேன். ஓகே? நானும் வரேன் டேடி. அங்கே இரு, சீக்கிரம் வந்துறேன். தனியா விட்டு போறது யாருன்னு பாத்துக்க வேண்டாம். அங்கயா
சரிமா, நீ வா, நான் பார்த்துக்கிறேன். என்ன அப்படி பார்க்கறீங்க? இவர்தான் ஃபேமஸ் டான்சர் வினோத். என்ன அடையாளம் தெரியல உங்களுக்கு? நீங்க காப்பாத்தீங்களா குழந்தை? அதோட அப்பா நான் தான். நீங்க மட்டும் காப்பாத்தாம இருந்திருந்தா என் குழந்தைய நான் உயிரோட பார்த்திருக்க மாட்டேன். உங்களுக்கு காலத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். என்ன பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? எந்த ஒரு மனுஷன் பண்ணக்கூடியதுதானே நான் பண்ணேன்? நோ நோ, என் குழந்தை பார்த்து போய்தானே. நீங்க எந்த கோலத்துல இருக்கீங்க? 104 பாவம் நீங்க. ஏன் சார், இப்பெல்லாம் குழந்தைய காப்பாத்தினா கூட உள்ளதுக்கு போட்டுருவாங்களா? சேச்சே, நான் உள்ள வந்ததுக்கு காரணமே வேற. காரணமே வேறையா? கள்ளச்சாராயமா? கள்ள நோட்டா? கள்ள தோறவா? ஏய் சார், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் எப்பவுமே குரங்குதான். பரவாயில்ல சார், நான் இப்படி மன விட்டு சிரிச்சு பல நாள் ஆச்சு. God bless you. Samuel, அந்த ஆல்டர் பக்கத்துல பாத்தீங்களா, மூலையில காரை எல்லாம் பேந்திருக்கு. கவனிக்க கூடாதா? அது சர்ச்ச புதுப்பிக்கும் போது அதை சேர்த்து பண்ணிடலான்னு தான். சர்ச்ச புதுப்பிக்கிறது பல லட்ச ரூபா சம்பந்தப்பட்ட விவகாரம். அதுக்குத்தான் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சின்ன சமாச்சாரம், 200-300 ரூபா ஆகும். ஆக கவனிக்கிறதுக்கு அதுக்கே கொஞ்சம் கஷ்டமா. வணக்கம் பழசாமி. வணக்கம். God bless you. வாப்பா விக்டர். விக்டர், படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஆர்ஃபனேஜ்ல உள்ள மாணவர்கள்லயே உன்னைத்தான் நான் பெருசா நம்பிட்டு இருக்கேன். மத்த மாணவர்களுக்கெல்லாம் நீ முன் மாதிரியா இருக்கணும், நல்ல ரேங்க் வாங்கணும். பாத்தியா, தமிழர் வேத்து குட்டி கூடு. ஆனா சுந்தரம், 2 இட்லி தானா இன்னைக்கு எல்லாருக்கும்? இவ்வளவுதான் பரதேசி. ஏய் என்னடா இது? இட்லி எங்கடா? ஏன் இட்லி கூட கூட தரமாடா, கூட தரமாடா, இட்லி கூட தரமாடா, இட்லி கூட அடிச்சு விடுவாண்டா. போடா, தரமாட்டேன். என்னப்பா அது கலாட்டா? எனக்கு வச்ச இட்லி திருடிதான் ஃபாதர். திருடுனியா? ஆமா ஃபாதர், ராத்திரி எத்தனோண்டு சோறு போடுறாங்க, இப்ப 2 இட்லி கொடுக்குறாங்க, பசிக்குது ஃபாதர், அதான் திருடுன. இப்பெல்லாம் மெஸ்ல போடுற சாப்பாடு பத்தல ஃபாதர். என் கூட வா, சாப்பிடுப்பா, சாப்பிடு விக்டர். ஃபாதர், எல்லா இட்லி எங்களுக்கு வச்சுட்டேன். உங்களுக்கு? நீங்க மாத்திரம் இல்லப்பா, இங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் பசியார சாப்பிடும் போதுதான் என்னால நிம்மதியா சாப்பிட முடியும். சாப்பிடு. ஹாய், நம்ம உண்டியில கை வைக்கிற பாதர். கத்தாதரா, என்னடா 10-10 ரூபா நோட்டா இருக்கு, வேற உண்டியில திருடி நம்ம உண்டியில போடுறியா? நமக்கு எல்லாம் எவ்வளவோ பண பிரச்சனை இருக்கு, அதையெல்லாம் தீர்க்கறதுக்காக ஃபாதர் எவ்வளவோ கஷ்டப்படுறாரு. ஏதோ என்னால முடிஞ்சது, நைட்ல ஆட்டோ ஓட்டி அதுல கிடைக்கிற பணத்தை இந்த உண்டியில போடுறேன். இந்த 50 ரூபா வச்சுக்க. விஸ்வநாத், கொஞ்சம் இரு. முதல்ல சார், நல்லா பாத்துக்கோங்க சார். உங்க பணம் எரிய. தம்பி, உன் மேல சந்தேகப்பட்டு நான் இந்த பிரீஃப் கேஸ திறக்க சொல்ல, நீ நினைச்சிருந்தா என்ன அந்த நடு ரோட்லயே விட்டுட்டு இந்த பெட்டியோட ஓடி போயிருக்கலாம். ஆனா நீ அப்படி செய்யல. இதுல 50,000 ரூபா பணம் இருக்கு, எடுத்துக்கப்பா. சார், உங்களை மாதிரி ஒரு நல்லவருக்கு உதவுனது என் பாக்கியம் சார். ஆனா நீங்க தரேன்னு சொன்ன இந்த பணம் எனக்கு பத்தாது. எங்க அனாதை இல்லத்துக்கு நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் சார். எனக்கு 3 லட்ச ரூபா வேணும் சார். இது நான் எனக்காக கேட்கல, ஃபாதர் அடைக்கலத்துக்காக கேட்கறேன். என்ன மாதிரி அனாதைங்களை மனுஷங்களா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த மனுஷ தெய்வத்துக்காக கேட்கறேன் சார். ஃபாதர் அடைக்கலம், அவரை பத்தி நான் கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்.
நாளைக்கே நான் அவரை வந்து பாக்குறேன். வலிக்குதா பாத? முரட்டு பேல. பதிலுக்கு என் கைய புடிச்சு விடுங்க. இந்த வேலை இருந்தா பாரு. வாங்க பாரு. பதர், நான் சொன்ன தேவநேசன் இவர்தான். வணக்கம். நேர்மைக்கும் உங்க சேவைக்கும் நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். கோடிக்கணக்கான சொத்தை கொடுத்த கர்த்தர் அதை அனுபவிக்கிறதுக்கு சொந்த பந்தம்னு யாரையுமே கொடுக்கல. ஒரு வகையில நானும் அனாதை தான். இந்த அனாதையோட பணம் அனாத குழந்தைகளுக்கே போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்க அனாத இல்லத்துக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்கறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன். விஸ்வநாத் சார், நம்ம ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பேங்க்ல இருந்து கேஷ் டிரா பண்ணணும். ஓகே ஓகே சார். அப்ப நான் வரேன் ஃபாதர். ரொம்ப நன்றி. காட் பிளஸ். என் காதல நீங்க ஏத்துக்கணும்னு ஆண்டவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ண வந்தேன். பிறரை நேசி அன்பா இருன்னு சொன்ன இயேசு கிட்ட என் காதல் நிறைவேறணும்னு வேண்டிக்கு வந்திருக்கேன். லுக், இது பார்க்கோ பீச்சோ இல்ல லவ் டயலாக் பேசுறதுக்கு. இது புனிதமான இடம். பிளீஸ் வெளியே போடு. இது புனிதமான இடம்னு எனக்கும் தெரியும். எத்தனையோ திருமணங்கள் நடந்த இந்த இடத்துல நம்ம இரு மனங்களும் இணையணும்னு நான் விரும்புறேன். அதுக்காகத்தான் பிரார்த்தனை பண்ண வந்தேன். இந்து, என்ன பண்ண போற? இந்து, வீணா உன் கையை காயப்படுத்திக்காத. இந்த மெழுகுவர்த்தி அணைச்சிடு. என்னோட இந்த வேதனையை உங்களால தாங்கிக்க முடியலன்னா என்ன நீங்க ஏத்துக்கிட்டு இந்த மெழுகுவர்த்தியை நீங்களே அணைச்சிடுங்க. I love you. திறந்தது தாழ் திறந்தது நீ விரும்பிய பொன் வாசல் நான் தானே உந்தன் ஆகாயம் நீதானே எந்த பூபாலம் நாடோறும் எந்த ஸ்ரீதேவி
முழுவதும் நான் வரைந்தது உன் பாடல் தாழ் திறந்தது தாழ் திறந்தது நீ விரும்பிய பொன் வாசல் ஒரு கதவு மூடிட்டா என்ன இன்னொரு கதவு திறக்காமையா போயிடும் இருட்ட நினைச்சு வேதனை படுறத விட மெழுகுவத்தி ஏத்த முயற்சி பண்ணணும்ப்பா பயப்படாதீங்க வாங்கப்பா வாங்க வாங்க குட் மார்னிங் சார் விக்டர் என்னப்பா விஷயம் சொல்லு சார் தேவனேசன் சார் தரேன்னு சொன்ன 10 லட்சம் ரூபா அதுவா தரணும்னு தான் ஆசைப்பட்டாரு என்னமோ அவர் போய் சேர்ந்துட்டாரு சார் 10 லட்சம் ரூபா கண்டிப்பா தரத ப்ராமிஸ் பண்ணாரு பணத்தோடு வரதான் போன் கூட பண்ணாரு சொன்னவரே போய் சேர்ந்துட்டாரு என்ன ஏன்ப்பா தொந்தரவு பண்றீங்க நீ வேணா ஒன்னு பண்ண தேவனேசன் கேர் ஆஃப் சொர்க்கம் நேர்லயே கேட்டுக வா சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க நாங்க பசியில கஷ்டப்பட்டு இருக்கோம் சார் பசியா உங்க எல்லாருடைய பசி என்னால தீர்க்க முடியாதுப்பா ஏ ரங்கா தம்பிக்கு மிச்சம் மீதியா இருந்தா போடப்பா போப்பா போய் உன் பசியை தீர்த்துக்க போ வேற தேசி பாருங்க தம்பி வேதனையில வந்துகிட்டு இருக்கிற எங்க ஃபாதரோட முகத்தை நினைச்சு பாருங்க சார் சொல்லுங்க சார் பிளீஸ் சொல்லுங்க சார் சார் இதையெல்லாம் தன்னோட தோள்ல சிலுவையா சுமந்துகிட்டு இருக்கிற எங்க ஃபாதர் உயிரோட இருக்கணும்னா நீங்க சுமந்துகிட்டு இருக்கிற இந்த சிலுவையில அர்த்தம் இருக்கணும்னா உண்மையை சொல்லுங்க சார் பிளீஸ் சொல்லுங்க சார் உண்மையை சொன்னா என்ன கொண்டுடுவாங்க தம்பி நீங்க தான் சொன்னீங்கன்னு வெளியே தெரியாது சார்
சரி நடந்தது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட மட்டும் சொல்லிடுறேன் எல்லாம் சரியா இருக்கா இருக்கு சார் ஓகே எக்ஸ்கியூஸ் மீ சார் இது நீங்க மாத்திரை சாப்பிட்ற நேரம் மறந்துட்டீங்களா தேங்க்யூ தேங்க்யூ உன்ன மாதிரி சரியான செக்ரட்டரியும் நம்பகமான பிரியாவும் இருக்கிறது எனக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா விஸ்வநாத் முதல்ல இந்த 10 லட்சத்தை ஃபாதர் கையில கொடுக்கணும் இது நான் வாழ்க்கையிலேயே செய்யற ஒரு பெரிய நல்ல காரியம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எங்களுக்கும் தான் சீக்கிரமே நானும் பிரியாவும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோம் இந்த நல்ல நேரத்துல உங்ககிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை குட் குட் நான் வெளிநாடு போறதுக்குள்ள உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க நான் உங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன்ப்பா பிரியா என் மக மாதிரி அது எங்களுக்கு தெரியும் சார் அதனாலதான் உங்களை கேட்காமலே நாங்க எடுத்துக்கிட்டோம் என்னடா உளர்ற பிரிவி சேர்க்கிற மாதிரி சின்ன சின்னதா சொரண்டிட்டு இருந்தது அழுத்து போச்சு ஒட்டு மொத்தமா பாருங்க சார் நான் கொடுத்த மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அது நெஞ்சில நிறுத்துறதுக்கு இல்ல சார் நடந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது நீயும் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டேன் பயப்படாத நான் உன்னை வேலை அனுப்ப மாட்டேன் இந்த கிழமை மாசம் 1000 ரூபாய் தானே கொடுத்தது ஆனா நான் 5000 ரூபாய் தரேன் என்ன சொல்ற மௌன சம்மதத்துக்கு அடையாளம் சொல்லுவாங்க இப்படியே மௌனமா இருந்துரு நீயும் பொண்ணும் சந்தோஷமா இருப்பீங்க இந்த கிழ ஆற்று அட்டாக்கில செத்துருச்சுன்னு சொல்லிடுவோம் அடக்கம் பண்ணிடுவோம் அடக்கம் பண்றப்போ ஜபம் சொல்றதுக்கு வரது யார் தெரியுமா நம்ம ஃபாதர் அடைக்கலாம் இந்த பணத்துக்காக காத்துட்டு இருக்கிற அவர்கிட்ட இந்த பணத்துக்காக கடைசி காரியம் செய்ய சொல்லிடுவோம் ஆறு மாத கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன் என் தண்டனை பாதி நாள் முடிஞ்சிருச்சு பாதிராவது என்ன வந்து பார்த்தாரு ஆனா இந்து வந்து பார்க்கவே இல்லை உங்க காதலிய பத்தி உடனே ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்கு வந்துடாதீங்க இந்த 104 பார்க்க கூடாதுன்னு இந்துவோட அண்ணன் 144 போட்டுக்கலாம் இல்ல இப்ப என் காதலை பத்தி கூட நான் கவலைப்படல கஷ்டப்பட்டு இருக்கிற என் ஃபாதருக்கு என்னால எதுவுமே செய்ய முடியலேன்னு தான் எனக்கு வருத்தம் இனிமே உனக்கு எந்த கவலையும் வேணாம் நீ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள உன் சர்ச் புதுசா மாறிடும் உன் விடுதியோட எல்லா பிரச்சனையும் தீந்துடும் அதுக்கு நான் பொறுப்பு தேங்க்யூ சார் ஐயே அடச்ச ஐயா நீ ஏதோ பண்ணியா நீ வாங்க போற
வேண்டாமா விரும்பிச்சு வேண்டாமா நீ ஆடும் ஆட்டமெல்லாம் கமல் போலாகிடுமா ராஜா சைய காட்டிடமா தன்னந்தனி காட்டு ராஜா எங்க ராஜா சின்ன ராஜா தர்மபுர ரஜினி மாமா தானே ஆசை நூறு வகை வாழ்வு நூறு சுவை சூப்பர் ஸ்டார் டான்ஸுக்கு கமல் மாமா நடிப்பிற்கு இலக்கணம் வகுத்தவர் யார் பாட்டாலே போதித்த பொன்மனத்தை உள்ளத்தால் வேண்டி பாடம்மா குழந்தைக்கு செஞ்ச உதவிக்கு நாங்க எவ்வளவு செஞ்சாலும் போதாது எவ்வளவு இருக்கு 50,000 அவ்வளவையும் எடுத்தாச்சு நீ அடுத்த மாசத்துக்கு என்ன பணத்தை கொடுறா ஃபாதர்
இதை வச்சுக்கிட்டு உங்க இமீடியட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடுங்க. இந்த பணம் இன்னொரு அஞ்சாறு மாசத்துக்கு எங்க சாப்பாட்டு பிரச்சனை, துணிமணி பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துரும்பா. ரொம்ப நன்றிப்பா. எப்படிமா தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். May God bless you, my child. ஊருக்கு ஒதுக்கு போறமா வீட்டை வச்சுக்கிறீங்க? ஊருக்கு நடுவில் பொம்மை கடையை வச்சுக்கிறீங்க? பொம்மை வாங்கிட்டு வேணா பெட்ரோல் செலவு உங்க அப்பாவை தருவாரு. ஐயோ ஆட்டாதே, உங்க அம்மா 100 ரூபாய் பொம்மை வாங்கி கொடுத்தது உன் கண்ணை உறுத்துதோ? இப்ப என்ன பண்றேன் பாரு, உங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி செலவழிக்கிறதுனே தெரியல. இப்ப நான் சொல்றேன் பார், அந்த 100 ரூபாய நான் எனக்கே செலவழிச்சுக்க போறேன். இதை மட்டும் நீ வீட்டுல சொன்ன, அப்புறம் உன்ன ஷாப்பிங்க கூட்டு வர மாட்டேன். அப்படி வா வழிக்கு. 100 ரூபாய்ப்பா பார்த்ததே இல்லப்பா. மேல வச்சா கிழிஞ்சிரும், கீழே வச்சுக்கிறேன். போலாமா? த்ரீ ஸ்டார் ஹோட்டலா? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே போலாமா? இது இந்த மாதிரி ஹோட்டலுக்கு நான் வர்றது இதான் முதல் தடவை. அப்படியா? அப்ப என்ன வேணாலும் சாப்பிடு. அந்த 100 ரூபாய்க்கும் நானே தான் சாப்பிடுவேன். ஆனா வீட்ல கேட்டா நான் தான் சாப்பிட்டேன் சொல்றேன். போதுமா? அது போதும், அது போதும். உட்கார், உட்கார். இது என்ன சாப்பிடுற? எனக்கு கொஞ்சம் என்ன குரங்கு? குரங்கா? அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. வீட்ல ஏதாவது சாப்பிடேன். அப்ப மத்ததெல்லாம் நான் சாப்பிடட்டுமா? சாப்பிடு, சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சர்வர். இட்லி, வடை, பொங்கல், பூரி. ஐயோ, அதெல்லாம் இங்க கிடைக்காது. சிக்கன், மட்டன், நூடுல்ஸ், சூப், இதெல்லாம் வாங்கி சாப்பிடணும். அதுக்கெல்லாம் பணம் பத்துமா? அதான் 100 ரூபீஸ் வச்சிருக்கேன், நல்லா வாங்கி சாப்பிடு. ஏன்பா, பாப்பா சொன்னதெல்லாம் கொண்டு வாப்பா. அப்பா சிகிராங்கு சுக்கா. ஐயோ, நம்மளால இனிமே ஒரு வேலையும் செய்ய முடியாது. போ. அப்படியா? இனிமே தான் வேலையே செய்யணும். கிளம்பலாம். ஓ, தின்னுட்டு மறந்துட்டேன். ஐஸ்கிரீம் 7 ரூபா. நான் 90 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கேன். 97. டிப்ஸ் 3 ரூபா. ஓகே. பணத்துக்கா? என் பாக்கெட்ல தேடிட்டேன், இனிமே இவர் பாக்கெட்லாம் தேடணும். என்ன ப்ராப்ளம்? அது வந்து பணம் இல்ல. பணம் இல்லையா? சாப்பிட போறதுக்கு முன்னாடி தெரிய வேண்டாம் உனக்கு. அது வந்து வரும்போது பணத்தோட தான் வந்தோம், இப்ப இல்ல. அப்படித்தான். காக்கா தூக்கிட்டு போச்சா? ஏன் சட்டை பிடிக்கிறீங்க?
முதல்ல சட்டையை கழட்டுவோம், அதுக்கப்புறம் பேண்டை கழட்டுவோம். எதுக்கு? மாவாட்ட வேண்டாம். சார், பெரிய உருவமா இருக்கீங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். இப்ப பணத்துக்கு வழி. அப்ப இவரு தலையாட்டிட்டு போறான். டேய் மாவாட்ட வாடா. ஐயோ, மதுவும் மாதவும் கிக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா அதுல ஒரு சின்ன வித்தியாசம். என்ன? மது பழைய சரக்கா இருந்தா தான் கிக்கு இருக்கும், ஆனா மாதுனா புது சரக்கா இருந்தா தான் கிக்கு இருக்கும். என்னடா சொல்ற? நீ என்னைக்கு தான் தப்பா சொல்லிருக்கீங்க. ஆமா, டெல்லியில இருந்து மினிஸ்டர் எப்படா வராரு? இன்னும் ரெண்டு நாள்ல வராரு. நிச்சயம் எம்எல்ஏ சீட் இந்த தடவை உங்களுக்கு தான். ஏண்டா, எம்எல்ஏ சீட்னா கையில இருக்கிற கோழி துண்டு நினைச்சியா? நடக்க போற எலெக்ஷன்ல ஜனங்க எனக்கு ஓட்டு போட்டா தானடா நான் எம்எல்ஏ ஆக முடியும். சின்ன வயசுல தாய்ப்பாலம் மறந்தப்பவே நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மறந்து தொலைச்சிட்டேன். இந்த ஜனங்க என்ன நம்பணும்னா நான் நல்லது ஏதாவது பண்ணி ஆகணும் மேடம். ஆமா, நீ நிச்சயமா நல்லது பண்ணி ஆகணும். அந்த அநாத இல்லத்துக்கு சேர வேண்டிய 10 லட்சம் ரூபாய் கொள்ளடிச்சு வச்சிருக்கே, அதை முதல்ல அவங்க திருப்பி கொடுத்துரு. யார் ராணி? ஓ, அந்த அநாத மடத்தை சேர்ந்த இன்னொரு அநாத பயலா நீ? இல்ல அங்கி போடாத குட்டி பாதரா? யார் ராணி? நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிறத விட நீ யாருன்னு இந்த ஊர் தெரிஞ்சுக்கணும், அதான்டா முக்கியம். சாரி, வந்தான் டான்சர் வினோத். ஓ, டான்சர் வினோத்! இந்த ஸ்டேஜில எல்லாம் கைய காலாட்டி டான்ஸ் ஆடுவியே, அந்த வினோத்! நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறியே. பாருங்களே, ஏதாவது ப்ரோக்ராம் என்ன சொல்லுப்பா, மினிஸ்டர் சொல்லு, உனக்கு ஏற்பாடு பண்றேன். அதை விட்டுட்டு அனாவசியமா கோச்சுக்கிறியே, தேதி சொல்லு. இந்த ஒன்னு மூணு உள்ள கம்பி பண்ணுவாங்களே, புரியல? ஜெயில், நீ அங்க போறதுக்கு நான் தேதி தரேன். நீ ரொம்ப சூடா இருக்க நினைக்கிறேன், தனிச்சுக்கோ. ஏய், நான் எப்பாவது சூடாயிட்டேன்னு வச்சுக்க, இப்படிதான் கப்புன்னு ஒரு சிப் அடிச்சுட்டு சிக்குன்னு தொட்டுக்கிட்டா சப்புன்னு இறங்கிடும். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, அப்புறம் உட்காந்து சாவகாசமா பேசுவோம். எனக்கு தெரியும் நீ இப்படி சொல்வன். டேய், அங்க அனாத பசங்க மாத்தி போட்டு கூட ட்ரெஸ் இல்லாம அவசப்பட்டு இருக்காங்க, இவங்களுக்கு அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கியா? அவங்க கண்ணீர்ல கஷ்டப்படுறாங்க, நீ தண்ணியில மதக்கறியா? டேய், நீ அடிக்கிறது விஸ்கி இல்லடா, அங்க துடிக்கிற ஃபாதரோட ரத்தம், எஸ் அனாத குழந்தைகளோட ரத்தம். மரியாதையா அந்த பணத்தை திருப்பி கூட இல்ல, நீ எம்எல்ஏ நிக்கிறது பதிலா கோர்ட்ல குற்றவாளி நிப்ப. நீயா திருந்துறியா? இல்ல நோத்தையும் அவன் குடும்பத்தையும் கூண்டோட அடிக்கிறதும் திட்டம் போட்டிருக்கான். அதை நாம தடுக்கணும். நான் உடனே வினோத வீட்டுக்கு போய் அவனை எச்சரிக்கை பண்றேன், நீ அங்க வந்துரு. என்ன பார்த்து சொல்றீங்க? விஸ்வநாத் எங்களை கொலை செய்ய போறானா? ஆமாமா, உபதேசத்தை கேட்டு உத்தமனா மாறுற அளவுக்கு விஸ்வநாத் மனுஷன் இல்லம்மா, மிருகம். நீ கவலைப்படாதேம்மா, நான் இப்ப போலீஸ் கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி விஸ்வநாத் விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போலாம்னு தான் வந்தேன். இனிமே நடக்க வேண்டியத போலீஸ் பாத்துக்குவாங்கம்மா. வினோத் சீக்கிரம் வந்துருவார்ல? சீக்கிரமே வந்துருவார் ஃபாதர். கதவை பத்திரமா பூட்டிங்க. சரி ஃபாதர். குட் நைட் ஃபாதர். காட் bless you my child. பாய் பாய். உள்ள வாமா. என்ன ஃபாதர், நீங்களும் தாசும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறீங்களா? அங்க பாருங்க தாசோட நிலைமைய. தாசோட பணத்தை கடல தூக்கி போட போறோம், உங்களை கொண்டு தெருவில் போட போறோம். நீங்க மூச்சு திணறி செத்து போனதா ஜனங்க நம்ப போறாங்க.
பின்னாடி ஒரு கார் வருது, வந்து வேன்ல இருந்து ஐயா. இந்த குழந்தை வாயை திறந்து அம்மான்னு பேச முடியாம போயிடுச்சே ஐயா. எப்படியா பேசும்? அம்மா சாவ கண் முன்னால பார்த்த அந்த அதிர்ச்சியில அந்த குழந்தை வாய் பேச முடியாத ஊமியா ஆயிடுச்சு ஐயா. அனாதைகளே உருவாக கூடாதுன்னு கஷ்டப்பட்டவர் கடைசியில அனாதையாவே தெருவில் செத்து கிடந்தாரு. அவரோட உடம்புல இருந்த வியாதியும் மனசுல இருந்த வேதனையும் அவரை மூச்சு தளரி சாக வச்சிடுச்சு. விக்டர் அவசியம் போவார், ஆனா இயேசு கிட்ட போகும்போது என்ன தனியா விட்டுட்டு போயிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். ஆனா உங்ககிட்ட நல்ல விஷயங்களே பேச முடியல. நீங்க ஜெயில விட்டு வெளியே வந்தாதான் எல்லாருக்குமே நல்லது. நாங்க வரோம். விக்டர் விக்கல் எடுக்குது, குடிக்க சோடா கிடைக்குமா? சோடா எல்லாம் வெளியில இருக்கோம், நான் வாங்கி தரேன். பாத்தியா, சோடா கூட வெளியே இருக்கு, நம்ம விக்டர் உள்ள இருக்கான். ஜீசஸ் டாக்டர், புக் எடுக்க வேண்டிய எல்லா டெஸ்டும் எடுத்துட்டீங்க, இப்போ சொல்லுங்க அவளுக்கு ஏன் பேச்சு வரல? மிஸ்டர் வினோத், நீங்க உங்க மனசை திடப்படுத்திக்கணும். கீதோட மூளை பாதிக்கப்பட்டிருக்கு. அவ அம்மா சாவ கண்ணால பார்த்த அதிர்ச்சினால கீத்து மூளையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. முதல்ல ஆபரேஷன் பண்ணணும். இந்த ஆபரேஷன் மட்டும் சீக்கிரமா பண்ணலன்னா உங்க குழந்தை உயிருக்கே ஆபத்து வரும்.
டாக்டர். அங்க வரீங்கம்மா, நாங்க கார் எடுத்துட்டு போனோம். இப்படி வந்துருமா தம்பி? சார், நாங்க வண்டிய பாப்பா போலாம். கீது, அப்பா மாசம் மாசம் கட்ட வேண்டிய காசு கட்டல, கார் எடுத்துட்டு போறாங்க. என்ன தம்பி, இப்ப காரு போயிடுச்சு, வாடகை கொடுக்க முடியாம இந்த வீடும் போயிடுமேன்னு கவலைப்படுறீங்க. இல்லம்மா, என் கீதுவே என்னை விட்டு போயிடுவாளோட பயமா இருக்குமா. தம்பி, ஒரு லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்ய போறீங்க? ஆட போறேன், எஸ் மறுபடியும் ஆட போறேன். ஆடி என் கீதுவை எப்படியாவது காப்பாத்துவேன். அது உங்களால முடியுமா? நிச்சயமா என்னால அது முடியும். அப்பா மேல கோமா? இந்த கார் போச்சுன்னா என்ன? அப்பா உனக்கு பெரிய கார் வாங்கி தர என்ன கீது? அப்பா உன நல்லா வாழ வைப்பேன். சரி, உன நான் சந்தோஷப்படுத்தா, அப்பா உனக்காக டான்ஸ் ஆடுதா. கட்டுங்கள் தாளங்களே தங்க. பண்பாடும் சிங்கார குயிலே தாளம் போடு, தள்ளாடும் பல்லாக்கு போ. குரு குடா குரு குடா. என்னால ஆட முடியல. தர்மடி தர்மடின்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, நான் பட்டது இல்லையா? நான் பட்டு இருக்கண்டா. என் கதையை சொல்ற கேளுங்க. நேத்து ஒரு வேலையா பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன். வேலையை முடிச்சு திரும்பி வரும்போது பஸ் இல்ல, காலையில 6 மணிக்கு தான். சரி, ஒரு வீட்டுல படுத்துட்டு காலையில போலான்னு ஒரு வீட்டுல போய் கதவு தட்டினேன். ஒரு அம்மா வெளியே வந்தது. அம்மா, உங்க வீட்டு திண்ணல படுத்துட்டு காலையில எழுந்து போறேன்னு. ஐயோ, இங்க எல்லாம் படுக்காத, இங்க எல்லாம் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்காங்க, பாக்குறவங்க தப்பா எடுத்துப்பாங்கன்னு. சரினு பக்கத்து வீட்டு போய் கதவு தட்டினேன். அங்க இருந்து ஒரு அம்மா வந்தது. அம்மா, உங்க வீட்டு திண்ணல படுத்துட்டு காலையில போறேன்னு. ஐயோ, இங்க எல்லாம் படுக்காத, இங்க எல்லாம் 4-5 வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, பாக்குறவங்க தப்பா எடுத்துப்பாங்கன்னு. 3வது வீட்டுல போய் கதவு தட்டினேன். அங்கேயும் ஒரு அம்மா வந்திருக்குமே, அதே பதில சொல்லிருக்குமே. ஐயோ, அப்படி வந்திருந்தா பரவாயில்லையே, வித்தியாசமா ஒரு ஆம்பளை எல்லாம் வந்தான். நான் தான் புத்திசாலியாச்சே, தட்டுற வீட்டுல எல்லாம் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு சொல்றாங்களேன்னு. நானே அட்வான்ஸா, ஏங்க இங்க ஏதாவது வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா, ஒரு ராத்திரி படுத்துட்டு காலையில போறேன்னு சொன்னேன். உன்னை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி சுத்தனம் போல இருந்தது, உன்னை தூக்க முடியல, அதனால நானே சுத்திட்டேன். விக்டர், நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி நேரம் அங்க வருவேன்னு உனக்கோசரம் உன்னே காத்துக்கிட்டு இருக்கு. உன்னியா? அண்ணி, அங்க பாரு. என்ன அப்படி பாக்குற, ஜெயில வந்துட்டானா? தியாகி நினைச்சுக்க. விக்டர், நீயும் ஃபாதர் இல்லாம இந்த இடமே விரிச்சோடி போயிருச்சு. நீ வந்துட்டல, நான் பசங்கிட்ட சொல்லி அல்வா கிட்ட சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம். அப்ப கேசரி கிட்ட சொல்றேன். ஒன்னு வேணாம், விடு. நீ இங்க இருந்து பாத்துக்க, நான் அங்க போய் கில்மா பண்ணுங்க. கிண்டுங்க, நான் விடுதலை எனக்கு முக்கியம் இல்ல. பட்டினியும் பசி இந்த விடுதியை விட்டு விடுதலை ஆகணும். அதுக்கு என்ன வழின்னு தான் தெரியல. அதுக்கு வழி இருக்குங்க, இங்க நிறைய பேர் படிச்சிருக்கீங்கல்ல,
நீங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமே. இந்து, இதுக்கெல்லாம் பணம் வேணும். ஏதாச்சும் பேங்க் கடன் கொடுத்தா தொழில் ஆரம்பிக்கலாம். எந்த பேங்க் எங்களை நம்பி கடன் தரும்? வாங்க எங்க அண்ணனை பார்க்கலாம். எப்படியாவது பேசி அவர் மனசை மாத்துவோம். உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு அவரே ஏற்பாடு பண்ணுவாரு. உள்ள வாங்க. அண்ணா இவர். குட் மார்னிங் சார். அண்ணா இவர் செஞ்ச தப்ப மன்னிச்சுட்டு எங்களை சேர்த்து வை. இதானே சொல்ல போற? நீ கூட்டிட்டு வந்த விருந்தாளிய நான் வெளிய போசல நல்லா இருக்காது. நீயே அவனை வெளிய அமிச்சு. அண்ணா இவர் வாழ்க்கையில எப்பவோ செஞ்ச தப்புக்காக என் வாழ்க்கையை தப்பாக்கிட்டாதீங்க. என்ன ஜாதி, எந்த மதம், எவ்வளவு வசதி, அப்பா யாரு, அம்மா யாருன்னு எதையுமே தெரிஞ்சுக்காம இந்த விக்டர் நல்லவங்கிற ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு இவனை நான் ஏத்துக்கிட்டேன். இப்போ உன்னை ஊர்ல எங்க திருட்டு நடந்தாலும் போலீஸ் தட்ட போறது ஓ வீட்டு கதவைத்தான். அங்க என் தங்கச்சி எப்படி நிம்மதியா வாழ முடியும்? பிளீஸ் சார், தப்பு பண்ணினவர் திருந்தவே முடியாதா? முடியாது. ஏஜென்ட் இல்ல சார் போலீஸ்காரங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால தப்பு பண்றவங்களை பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்து அவங்களை திருத்துறது தான் சார் போலீஸோட வேலை கடமை. நான் செஞ்ச தப்புக்காக என்ன பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்து ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா நடந்துக்கிட்டீங்க. என்னை ஏத்துக்கிட்டு ஒரு நல்ல மனுஷனா நடந்துக்கங்க சார். என் கையில எம்ஏ டிகிரி இருக்கு. என் மனசுல வாழணுங்கிற வெறி இருக்கு. என்கிட்ட இல்லாததெல்லாம் பணம். எங்க கிட்ட 100,000 ரூபாய் பணம் மட்டும் இருந்தா எங்களாலேயே சொந்தமா தொழில் பண்ண முடியும் சார். ஆமாண்ணா, உனக்கு தேவையான 100,000 பேங்க்ல நானே கடனா வாங்கி தரேன். கேரண்டி கையெழுத்தும் நானே போடுறேன். தேங்க்யூண்ணா. உனக்கு 1 வருஷம் டைம் கொடுக்கறேன். ஏதாவது தப்பா நடந்தீன்னா எனக்கு நஷ்டம் பணம் தான். வாழ்நாள்ல எப்பவுமே இந்து கடை. கீத்து வேற செத்துக்கிட்டு இருக்கா. இவ சாகிறத பாக்குறத விட நீங்களும் போயிட்டா. இந்த குழந்தைக்கு வேற யாரு இருக்கா? காசு பண்ண இல்லைன்னா இந்த முடிவுக்கு வந்தீங்க. அது உங்களால சம்பாதிக்க முடியாதா? இந்த குழந்தையை காப்பாத்த வேண்டியது உங்க கடமையாச்சே தம்பி. ஆயா, நான் ஏதோ பைத்தியக்காரதமா நடந்துக்கிட்டேன். இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன். என் கீத்து சத்தியமா சொல்றேன், இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன். கீத்து, நான் உன்னை எப்படி அது காப்பாத்துவேன்? கூடிய சீக்கிரம் உங்களுக்கு லோன் தர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. யாரும் வசாரீங்க. ஹலோ போலீஸ், நான் டோன் பேங்க் மேனேஜர் பேசுறேன் சார். பேங்க கொள்ளடிக்கு வந்திருக்காங்க, துப்பாக்கிகள் வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க சார். கம் ஆன் ஹரி அப். சீக்கிரம் சார், குயிக், சீக்கிரம். வெளியே வா, வெளியே வா. சொல்றா
பணத்தால எடுத்தாங்க பாக்கில போடு. பேங்க் ரவுண்ட் அப் பண்ணுங்க. அங்க நான் வரேன். ஆமா ஓவர். போலீஸ் இஸ் வார்னிங் யூ. உள்ள அடிச்சு தப்பிச்சு போக முயற்சி பண்ணாதீங்க. பேங்க சுத்தி போலீஸ் நிக்குது. சரண்டர் அடைஞ்சிருங்க. கம் ஆன். அதப்புறம் என்ன இப்ப ஒண்ணு கேட்காத நான் சொல்ற மாதிரி செய். யாராவது அசைஞ்சிங்க இவன் பெணம் ஆயிடுவான். கம் ஆன் மூவ். கம் ஆன் மூவ். துப்பாக்கிய கீழே போடுங்க. போடுங்கடா. இப்ப போடுங்கல்ல. எல்லாரும் துப்பாக்கி கீழே போடுங்க. மூவ் மேன். விக்டர் நீ போற டிராமால ஏமாந்து போறவன் நான் இல்ல. மரியாதை உன் கூட்டாளியோட சான்றா ஆயிடு. தப்பிச்சு போக முயற்சி பண்ண சும்மா விட மாட்டேன். ஷூட் பண்ண கூட தயங்க மாட்டேன். கம் ஆன் ஃபாலோ. வினோத் உங்களை நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி சந்திப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. இதுவே வேற யாரா இருந்தாலும் சரி அவங்களை உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருப்பேன். எங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைச்ச நீங்க இப்படி திருடனா பேங்க கொள்ளையடிச்சு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி ஆனீங்க? ஏன் வினோத்? விக்டர் என்ன நடந்துச்சுன்னு நான் அப்புறம் சொல்றேன். ஓகே உன் கால நிறைய ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. உனக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் முதல்ல என் பியை ரங்கோ பாப்போம். ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போவோம். ஓகே கம் ஆன் கெட் இன். யோ நீ வேற கிரையா. இதுன கோலி குண்டப்பட்டிருக்கு, துப்பாக்கி குண்டப்பட்டிருக்கு. இதான் நான் வெட்டின வீடு. இங்க போலீஸ் கேஸ்னு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சாதாரண டாக்டர் போனோம்னாக்க பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இங்க என்ன ஏதாவது சொல்லிக்கலாமே. வாங்க வாங்க வாங்க. இந்த எடுத்தா நொன்றது நின்றும். டாக்டர் டாக் எங்க போனாருன்னு தெரியலையே. ஒரு சட்டை போட்டிருக்க இது கூட தெரியல. பாடுற மாட்ட பாடி கறக்கணும், ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் அப்படின்னு பெரிய சொல்லி இருக்காங்க. அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேலை பால் கறந்ததுனால பால்காரன் சொல்லிட்டான். என்ன பார்த்தா டாக்டரா தெரியலையா? இல்லையே எனக்கு தான் டாக்டர் நல்லா தெரியுமே. அவர் டெல்லி போயிருக்காரு. எருமை மாடு வாங்கவா? ஆமா அதை ஓட்டுறது காலையா நீ போ. யாரையாவது மறந்து வாங்க போயிருக்காருயா? அவர் வர வரைக்கும் ஆளி நாள் நான் தான். அப்படியா? உள்ள பேஷண்ட் இருக்குது. ஆடா மாடா மனுஷனா? பெரிய டாக்டர் டெல்லி போயிட்டாராம். இதுவும் டாக்டர் இருக்கும். என் பேரு மாத்திரை பூதம். பாத்ரூம் பூதமா? பாத்ரூம் பூதம் இல்ல மாத்திரை பூதம். சுருக்கமா பூதம் பூதம் கூடுவாங்க, பயப்படாதீங்க. டாக்டர் சீக்கிரம் டாக்டர், ப்ளீடிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க கொன்னுறேன். ரங்கு விக்டரை பத்திரமா பாத்துக்கடா. கீத்து தனியா இருப்பா, நம்ம கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர். விக்டர் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வரேன் டாக்டர், வரேன்டா. பேச்சா போயிட்டு வந்து சார். ஏன் டாக்டர் இப்ப விசில் அடிச்சீங்க? நான் முத முத தொழில் ஆரம்பிக்கும் போது விசில் அடிச்சுதான் ஆரம்பிப்பேன். தொடையில அடிபட்டுக்கல. இல்லையா
பேண்ட கிளியா கிழிஞ்ச பூது டாக்டர் ஏன் அழுறீங்க இது ஆனந்த கண்ணீரப்பா ஆடுதோடைக்கு வைத்தியம் பார்த்திருக்கேன் மாடுதோடைக்கு வைத்தியம் பார்த்திருக்கேன் ஆனா இப்பத்தான் மனுஷத்தோடைக்கு வைத்தியம் பாக்குறேன் நீங்க குத்துறது ஏன் தோட டாக்டர் ஏன் போதும் இப்படி ஓங்கி குத்துற என்னையா செய்யறது மாட்டுக்கு குத்தி குத்தி பழக்கம் பழக்க தோஷம் போகுமா போகாது டாக்டர் இப்ப ஏன் விசில் அடிக்கிறீங்க நான் ஆரம்பிக்கும் போதும் விசில் அடிப்பேன் முடிக்கும் போதும் விசில் அடிப்பேன் அடிங்க 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 என்ன தப்பு செஞ்ச பேங்க கொள்ளையடிச்சது நீங்க பழி எம்எல்ஏ போலீஸ் என்ன கொள்ளக்காரன்னு தெரியுது மரியாதையா போலீஸ் சரணடைஞ்சிட்டு செஞ்ச தப்ப ஒத்துக்குங்க விக்டர் கோபப்படாம நான் சொல்றத நிதானமா கேளு இப்ப நீங்களே போய் போலீஸ்ல நடந்த உண்மையை சொல்லலனா நானே உங்களையும் இந்த பணத்தையும் போலீஸ்ல ஒப்படைச்சிடுவேன் போங்க போய் சொல்லுங்க இப்போ என் குழந்தை எங்க அப்பா வடிக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது இப்போ ஊமை இந்த சின்ன உதறி பேசி சிரிச்சதை பார்த்து சந்தோஷப்பட்டவண்ணா இந்த சின்ன பாதங்கள் ஓடி ஆடினதை பார்த்து அணு அணுவா ரசிச்சவண்ணா இவ உயிரை காப்பாத்த கொள்ளடிச்சது தப்பா எஸ் கவுண்டி காட்டே இவளை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல குழந்தைக்கு ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நானே போலீஸ் சரண் அடைஞ்சிடறேன் அது வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாரு இதுக்கப்புறமும் உன் காதல் தான் முக்கியம்னா என்ன நீ போலீஸ்ல காட்டி கொடுத்து தம்பி வினோத் உன் நிலைமையில நான் இருந்திருந்தா நான் இதுதான் செஞ்சிருப்பேன் நீ திருந்தது கரெக்ட் எத்தனை நாள் வேணும்னாலும் நீங்க எங்கேயே இருங்க எந்த போலீஸ் முடிக்கும் நான் பாக்குறேன் சார் டாக்டரை பாக்குறதுக்கு டைம் ஆச்சு சரி விக்டர் நான் டாக்டரை பார்த்து கீதோட ஆபரேஷனுக்கு தேதி முடிவு பண்றேன் நீ ஒரு நல்ல முடிவுக்கு வா இங்க வாமா குட் கேர்ள் அங்கிளை பத்திரமா பாத்துக்கணும் என்ன ஆபரேஷனுக்கு வேண்டிய பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் குழந்தைய நாளைக்கே அட்மிட் பண்ணிடுங்க ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்போ பணத்தை நாளைக்கே கட்டிடலாம்
என்னது இது? சின்ன பிள்ளையில பூஜா போனானா அந்த ஞாபகத்துல போயிட்டு போட்டு இருக்கு. தப்பா எடுத்துக்கிறாத. ஓ நார்தா, இந்த எறும்பு மாட்டோட பழகிறேன்னா அதுதான் அந்த நாத்தம். இந்த ஊச்சா விஷயத்த அவங்கள்ட்ட சொல். ஐயையோ, மறந்து கொடுக்க மறந்துடனே. நீ கொடுத்துட்டியா? வெரி குட் பாப்பா, வெரி குட் பாப்பா. ஹாய் சார், என்னடா கரடி போந்த மாதிரி? இன்னைக்கு நடந்த பேங்க் கொள்ளைய வினோதம் விக்டர் தான் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. என்னடா சொல்ற? வினோதோட குழந்தை ஆபரேஷனுக்கு தான் இந்த கொள்ளை அடிச்சிருக்காங்க. வீட்டு பேச மாட்டா, செத்து போயிடுவான்னு நினைச்சு நாம சும்மா இருந்தது தப்பா போச்சு. ஆபரேஷன் நடந்தவ பேச ஆரம்பிச்சுட்டா எனக்கு ஆபத்து. சீக்கிரமா அவ சாகடிச்சிடணும். இப்போ ஒரு மாட்டு வைத்திய வீட்டுல தான் அவங்க எல்லாரும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். மடையா, அவங்கள பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும். போலீஸ் விக்டரையும் வினோத்தையும் உடனடியா கைது செஞ்சிருவாங்க. அப்ப கீத்து அனாதை ஆயிடுவா. யாருக்கும் தெரியாம அவளை க்ளோஸ் பண்ணிடணும். பிரியா, அந்த போன் எடு. அந்த மாட்டு வைத்தியனோட வீட்டு விலாசம் 23 காளியப்பா தோட்டம். ஹலோ போலீஸ். மாடுகளை குறுக்க ஓட்டு, சீக்கிரம் போ. உனக்கு ஷூ போட்டு விடுறேன், டாக்டர்கிட்ட போயிட்டு செக்அப் எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன காலை கட்டுமா? சரியா காட்டுற. என்ன சார் அங்க சத்தம்? போலீஸ் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. பின்கிட்ட திறந்து ஓடிடுங்க. போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. நம்ம போலீஸ் தேடி வந்துருச்சு, நம்ம உடனே தப்பிக்கணும். கம் ஆன். ஏய் மிஸ்டர், குட் மார்னிங். என்ன விஷயம்? சோதனை போட வந்திருக்கோம். நீங்க சோதனை போட முடியாது, நான் தான் டாக்டர், நான் தான் சோதனை போடணும். கேக்குற கேள்விகளுக்கு ஒழுங்கா பதில் சொல்றீங்களா மாட்டீங்களா? நீங்க கேக்குறத பார்த்தா எவனோ பேங்க்ல கொள்ளையடிச்ச மாதிரியாவும், அவனை நீங்க துப்பாக்கில சுட்டது மாதிரியாவும், இங்க ட்ரீட்மெண்ட் வந்ததாகவும், உங்களை பார்த்ததும் பின்கட்டு வழியா ஓடி இருக்குன்னு சொன்ன மாதிரி அவள இருக்கு. ஒரு நல்ல சிட்டிசனை நீங்க கேவலப்படுத்துறீங்க. இருந்தாலும் நீங்க இன்ஸ்பெக்டர் உள்ள போய் பாருங்க. போங்க 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 போங்க. இந்நேரம் ஓடி இருப்பாங்க 2 மைல் தூரம். இது அங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அங்கே இரு. ஏய் அங்க ஏறுன்னு சொல்றல்ல ஜீது. சரி சரி, சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரம் ஒளிஞ்சுக்கோ, உள்ள போ. விடாதீங்க, பிடிங்க. ராஸ்கல்ஸ் எப்படியே தப்பிச்சிட்டானுங்க. வாங்கயா, சீக்கிரம் வண்டி ஏறியா. இந்த பார்க்க நல்லா தேடி பாருங்க, எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு பாருங்க. எஸ் சார். பாப்பா பாப்பா, ஏமா அழுவுற? யார் கூட வந்த?
என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற இன்ஸ்பெக்டர் அவன் போயிட்டான் கொஞ்சம் கீத தூக்கிட்டு வந்துற வாங்க சார் வாங்க இந்த குழந்தைதான் யார் மணி யார் கூட வந்த அழாதம்மா அழக்கூடாது இதுக்காகத்தான் நான் இங்க வேலை பாக்குறேன் மேடம் வீட்லயே நாலு சோ அடைஞ்சு கிடக்கிற விட நாலு குழந்தைங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன் மேடம் நான் குழந்தைங்களை பிக்னிக் கூட்டிட்டு போய் ஏற்பாடு பண்றேன் மேடம் இந்த குழந்தைய பார்க்கல பார்த்தோம் இதோட அம்மா அப்பா யாருன்னு தெரியல பாவம் வாயும் பேச முடியல ஊமை போல இருக்கு இவளை பத்தி விசாரிச்சு கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்ககிட்டே இருக்கட்டும் மேடம் இவ்வளவு அழகான குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையா இருக்கட்டும் நாங்களே கொடுத்துருவோம் குழந்தைகள் எல்லாம் பிக்னிக் போறாங்க பாப்பா வச்சுட்டு போமா குடுத்துருமா வச்சுட்டு போமா வந்து விளையாடிக்கலாம் வச்சுட்டு போ நல்ல பொண்ணு இல்ல குடுத்துருவோம் சரி அவ ஏற்கனவே வேதனையில இருக்கா அவளே வச்சுக்கிட்டோம் இது கேலி பண்ணி சிரிக்கிறது மனித தர்மம் இல்ல
கவிப்பாடும் சிங்கார பொய்யா நீங்க விளையாட பொண்ணுங்க தரவா கவிப்பாடும் சிங்கார பொய்யா நீங்க விளையாட பொண்ணுங்க தரவா கவிப்பாடும் சிங்கார பொய்யா நீங்க விளையாட பொண்ணுங்க தரவா இருக்கேன் ஓகே. இது பேங்க்ல திருடினது நான் இல்ல. உயிருக்கு போராடிட்டு இருக்க இந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு வினோத் தான் திருடினாரு. அவருக்கு இருக்கிற ஒரே துணை நான் தான். கீதுவை இமிடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஆபரேஷன் பண்ணணும் பிளீஸ். நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் அப்புறமா அங்க வரேன். சரி. என்னம்மா யாரோ ஓடுற மாதிரி இருக்கு? இல்லண்ணா, குழந்தைங்க விளையாடுது. இல்ல, ஏதோ கீழே வந்து உடனே சத்தம் கேட்டது. நான் தான் வந்து கிளாஸ் கீழே போட்டேன். குழந்தைக்கு ஏதாவது தூங்குறா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மிஸ்டர் பாஸ்கர், எனக்கு ரொம்ப என் தங்கச்சி நடவடிக்கையில கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவ இங்கிருந்து புறப்பட்டு வெளியே போனான்னா எங்க போறா, யார பாக்குறா, என்ன பண்றாங்கிறத உடனடியா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சார் என்னடா, விக்டரும் வினோத்தும் கீதும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க சார். ஆஸ்பத்திரிக்கா போறேன், கீதுவுக்கு நானே ஆபரேஷன் பண்றேன். சார் உங்க தங்கச்சி வெளியே போயிட்டு இருக்காங்க. ஓகே சார், அவங்க எங்க போனாலும் உடனே இன்ஃபார்ம் பண்றேன். விக்டர், நான் உள்ள போறேன், ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடுறேன். இங்கே இரு. ஓகே வினோத். அப்ப ஆபரேஷன் உடனே நடத்திடுவோம். மிஸ்டர் வினோத், சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதை முடிச்சிருவோமா? ஓகே. நர்ஸ் சார், குழந்தை அஞ்சா நம்பர் வார்டு கூட்டிட்டு போமா? ஓகே டாக்டர். கீது போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்பா இப்ப உடனே வந்துடுற, பத்திரமா கூட்டிட்டு போங்க. சரி சார், வாமா. பயப்படாத கண்ணா, இதோ அப்பா வந்துருவாரு, பாப்படும். ஓ காட், விஸ்வநாத். அந்த குழந்தை கீத எந்த ரூம்ல இருக்கு? இந்த ரூம்ல உள்ள தனியா தான் சார் இருக்கா? உங்க அப்பா டாக்டர் பேசிட்டு இருக்காரு. ஓகே, இமிடியட்டா நான் போறேன்.
ஜீசஸ். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், மூணா நம்ம பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, கொஞ்சம் வரீங்களா? வினோத், எஸ், யூ கேரி ஆன், நான் இப்போ வந்துடுறேன். ஓகே டாக்டர். வினோத், இந்து. யோ, டாக்டர் வந்த பொண்ணு உள்ள தானே போயிருக்கு? அவன் போயிச்சு பால. என்னங்க இது, குழந்தை தினமா பேசுறீங்களே, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, அவன் நிச்சயமா பழச்சுப்பா. பிளீஸ் கொஞ்சம் கீத்து கூட ஏற, நான் இதெல்லாம் முடிச்சு வந்துடுறேன், அவனை பாத்துக்கலாம். பாத்துங்க, நான் சீஃப் டாக்டர் பாத்து வந்துறேன். சந்தேகப்பட்ட சரியா போச்சுமா, சில்ட்ரன் ஹோம்ல இருந்து கிளம்புன நீ நேரா நம்ம வீட்டுக்கு வராம இங்கே வந்த, எதுக்கா வந்த, யார தேடி வந்த? Come on, tell me. அண்ணா, என்னமா சொல்ல? What's going on? வினோத் எங்க? வினோத், ஓ, கிரிமினல்ஸ்க்குலாம் தோண போக ஆரம்பிச்சிட்டியா? டாக்டர் வினோத் இஸ் எ கிரிமினல், ஒரு பேங்க் கொள்ள சம்பந்தமா நாங்க தேடிட்டு இருக்கோம். கீதுவோட ஆபரேஷனுக்காக தான் வினோத் பேங்க்ல கொள்ளை அடிச்சிருக்காரு, ஆபரேஷன் முடிஞ்சதும் அவரே வந்து சரணடைஞ்சிருவாரு. எந்த காரணமா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் உனக்கு கைது பண்ணியே தீருவேன். டாக்டர், இந்த பணத்தை நீங்க தொடக்கூடாது, இது பேங்க்ல இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம். இன்ஸ்பெக்டர், தன்னோட குழந்தையை காப்பாத்துறதுக்கு திருடுறது ஒண்ணுதான் வழின்னு வினோத் எங்க கிட்ட சொல்லி இருந்தா, இந்த ஆபரேஷனை நாங்க எங்க செலவுல பண்ணி இருப்போம்? எனியோ, நான் இந்த பணத்தை தொடல, எங்க செலவுல நாங்க ஆபரேஷன் பண்ண போறோம். அந்த குழந்தைக்கு நீ துணையாயிரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆபரேஷன் பண்ணிடலாம். நர்ஸ், குழந்தைக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர். நான் ஸ்பெஷல் டாக்டர், குழந்தைக்கு சில டெஸ்ட் எல்லாம் பண்ண விட்டுருக்கு, உங்களை டீன் இமிடியா வர சொன்னாரு, போறீங்களா டாக்டர்? இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷனா? கொடுங்களேன், நான் போடுறேன், கொடுங்க. அவனை சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க நீங்க தான் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், பிளீஸ். ஓகே, யூ கேன் ப்ரொசீட் இன்ஸ்பெக்டர், ஆனா இது ராத்திரி நேரம், பேஷண்ட்ஸுக்கு அதிகம் தொந்தரவு கொடுக்காம நீங்க சர்ச் பண்ணலாம். ஐ நோ டாக்டர். ஓடி Thank you.
Hey, Vinod, stop. Don't move. You are under arrest. என்ன அரெஸ்ட் பண்ணது முக்கியல சார் கீதோ கொண்டது பிசுனா ஓடி இருக்க அவன் தடுக்கணும் ப்ளீஸ் ஏய் இந்த கதையில ஸ்டேஷன் வந்து சொல்லு கம் ஆன் மூவ் கம் ஆன் வினோத் மூவ் ஐ சே வினோத் விக்டர் ஏய் விக்டர் பிசுனா போடி போ ஓகே ஏய் ஓடாதே ஏய் என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு எனக்கு இந்த தவிர வேற வழி தெரியல ஐம் சாரி இன்ஸ்பெக்டர்
பேசி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், கேட்டுட்டேன். இனிமே நான் நிம்மதியா சேர்ந்துருவோம்மா. இனிமே உனக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் எல்லாம். விக்டர் சொல்லி சொல்லு, அனாதங்கிறது எவ்வளவு கொடுமையானது உனக்கு தெரியும். ஏன் கீத்துவ மட்டும் அனாதையா? இல்ல விடும், அனாதையாக்க மாட்டேன் கீது. அழாதம்மா, சரி கீது. அப்பா அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவேன, அது அது ஞாபகத்துல உனக்கு? அந்த பாட்டை ஒரு தடவை பாடுமா? Thank you.